மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் கொடு, அடுத்தவங்களுக்கு எந்தெந்த குரூப் கொடுக்கணுமோ அவங்களுக்கு டிசைட் பண்ணிடுறாங்க. பொதுவாக அப்ளிகேஷன் மொத்தமா ரிசீவ் பண்றாங்க. ஏ குரூப் வந்து வருதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சரியா, குறைவாக மதிப்பெண் பெற்றிருந்தாலும் உன்னால முடியாதுப்பா, நீ இந்த குரூப்புக்கு போ அந்த குரூப்புக்கு போன்னு சொல்லிட்டு ஆசிரியர்களும் சொல்லிடுறாங்க. ஆசிரியருடைய வேத வக்கதான் மாணவர்களுக்கு. மாணவர்கள் என்ன செய்யறாங்க, ஆசிரியர் சொல்லிட்டாங்க நம்ம அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு போதிய அவேர்னஸ் மாணவர்கிட்டே இருக்கணும், பெற்றோர்கிட்டே இருக்கணும். என்ன பொறுத்தவரையில மிஸ்டர் ராஜா நம்ம சொன்னது போல, இந்த மதிப்பெண் ஒவ்வொருத்தோட அட்மிஷன் முடிச்சிட்ட பிறகு கண்டிப்பாக அந்த எந்தெந்த குரூப்ல எவ்வளவு கேட்டகரி வைஸ் அட்மிஷன் ஆகிருக்குன்னு ரிப்போர்ட் அனுப்பணும். அப்படி அனுப்பும் பொழுது எஸ்சி கோட்டாவு நிறைவு பெற்றுதான் இருக்கும். எப்படி நிறைவு பெற்றிருக்குன்னா, ஒரு 400 மார்க் எடுத்து ஒரு 4 பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க. 20 மாணவர் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில முதல் குரூப்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் 4 பேர் அப்ளை பண்ணிருப்பான். அவன் 4 பேருமே எஸ்சி மாணவர்களாக இருந்தாலும் 400 மார்க் எடுத்திருப்பான். அவனுக்கு அட்மிஷன் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கேட்டகரி நிறைவு பெற்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறது. ஆனால் என்ன பொறுத்தவரையில மிஸ் ராஜாராம் சொன்னது, இவர்களை வந்து ஓபன் காம்படிஷன்ல வச்சுட்டு அதற்கு பிறகு குறைவான மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களும் ஏ குரூப் கேட்டிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும், அந்த குரூப் அவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு முதல்ல வந்து பெற்றோர்கிட்ட அவேர்னஸ் இருக்கணும், மாணவர்கிட்ட அவேர்னஸ் இருக்கணும். பள்ளியில படிக்கும் பொழுது ஆசிரியர்களும் எடுத்து சொல்லணும், மற்ற என்ஜிஓ மூலமாகவும் மற்ற யார் மூலமாகவோ இந்த கருத்து மாணவர்கள் நன்றாக இருக்கும்.